நாம் பரலோகத்துக்கு போகும் வேண்டுமானால் பாதையில பரலோகத்துக்கு போகிற பாதைகளிலே சில இடங்களை நாம் கடக்க வேண்டும், சில காரியங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரலோகத்துக்குள்ள யாரெல்லாம் போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது? பயப்படுகிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், உண்மை இல்லாதவர்கள், உத்தமம் இல்லாதவர்கள், கொலை செய்கிறவர்கள், மற்றவரை பற்றி அவதூறாக பேசுகிறவர்கள். இந்த பூமியிலே அநேக காரியங்கள் உண்டு. இவைகள் நம்மிடத்தில் காணப்படுமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இவைகள் எல்லாம் நம்மை நெருக்கும். அனுதினமும் நாம் சிலுவையை சுமக்க வேண்டும். அனுதினமும் சிலுவையை சுமக்கிற காரியம் உண்டு. இந்த பாடுகளை நாம் கடந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். கடினமாக உழைத்து படித்தால் மாத்திரம் அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அதே போல ஆலயத்துக்கு போகிறவர்கள் அனைவரும் பரலோகம் போக முடியுமா? முடியாது. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற 12வது படிக்கிற மாணவர்கள் அனைவரும் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதுல பிட்டடிச்சு பாஸ் பண்ணுவனாலப்பா அவருடைய நிலைமை பின்பாக ரொம்ப மோசமாக இருக்கும். அதே போலத்தான் விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவியின் இடத்திலே அன்பு செலுத்தி பழகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சபையாகிய மனைவாட்டியை மணவாளனாக இயேசு நேசிக்கிறார். மனைவிமார்கள் புருஷனுக்கு அடங்கி நடக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகளுக்கிடையே அடங்கி நடக்கிற மனைவிமார்கள் தெரியல, கர்த்தருக்கு தான் தெரியும், அவர்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு எப்படி சபைக்கு தலையாயிருக்கிறாரோ அதே போல மனைவிக்கு புருஷன்கள் தலையாயிருக்கிறார். இது எங்க ஆரம்பமாகிறது? குடும்பத்திலே ஆரம்பமாகிறது. சிலர் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன பேசிட்டு போயிடலாம், குடும்பத்தில் இருந்து பார்த்தாவெல்லாம் தெரியும், அது எப்படி வேணாலும் இருந்து போகலாம். அது நரகத்துக்கு போறது அவங்க பிரியம், பரலோகத்துக்கு போறதும் அவங்களுடைய பிரியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்படி என்றால் நாம் தேவனிடத்திலே போகுவதற்கு இந்த பரிசுத்த வேதாகமும் அநேக வழிகாட்டிகளை காட்டுகிறது. இன்றைக்கு எப்படி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் எப்படி ஆசீர்வாதமான வார்த்தைகளை விரும்புகிறார்கள்? இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளும் சரி, ஊழியர்களும் சரி, ஆசீர்வாதமான வார்த்தைகளை விரும்புகிறார்கள். ஊழியர் ஆசீர்வாதமான பேச்சை பேசி ஆத்துமாவை நரகத்துக்கு திருப்புகிறார்கள். ஏனென்றால் இந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்கள். தேவனிடத்திலே போகிற பாதையை அவர்கள் காட்டுகிறதில்லை. இன்றைக்கு வீட்டு கூட்டம் என்றால் ஒரு சாப்பாடு, ஒரு மிச்சர், ஒரு டீ, ஒரு வடை போண்டா, இதை கொடுத்தா முடிஞ்சது. மெயினா அதைத்தான் பாக்குறாங்க. இன்னைக்கு வீட்டு கூட்டம் என்றால் என்ன? இன்னைக்கு எங்க வீட்டுல கூட்டம். அப்படி இருந்தால் பாஸ்டர் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்றது மெயின். அடுத்தது ஏதோ சுவீட் காரம் கொடுக்கிறது மெயின். நான் தவறாக சொல்லவில்லை, இது இருக்கலாம். முதலாவது தேவனுக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய நடத்தையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்க வலைதளங்களிலே, ஊழியர்களை பேசாதீங்க, விசுவாசிகளை பேசாதீங்க, அநேக கமெண்ட்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களோ அவர்கள் தலுக்கி சலுக்கி குலுக்கி நடக்கிறார்கள் என்றார். ஏனென்றால் தின்று கொழுத்து போய் தேவனை மறந்து திரிகிறார்கள். அவர்கள் பணங்கா கழுத்துள்ள ஜனம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது அநேக இடங்களிலே முரட்டாட்டம் செய்கிறார்கள். ஏனென்றால் வேத வசனம் வேதத்துக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு அல்ல, உள்ளே இருக்கிறவர்களுக்கு.
விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிக்கப்படுகிற ஆத்துமா கர்த்தரிடத்திலே போக வேண்டும். நீங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க, நான் ரட்சிக்கப்பட்ட எப்படி தெரியாது. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது இருக்கிற அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தாதபடிக்கு இயேசு உனக்கு அதை செய்வார், இதை செய்வார், வீட்டை தருவார், காட்டை தருவார், காரை தருவார், வாகன வசதிகளை தருவார் என்று ஆசீர்வாதமான செய்திகளை இன்று நம்பி அநேக விசுவாசிகள் ஏமாந்து விடுகிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாகிவிட்டது. கர்த்தருடைய வருகை சமீபமாகிவிட்டது. இன்னும் உலகத்தை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்க கூடாது. உலகத்தை தேடாதபடி தேவனை தேடுகிற இருதயம் வேண்டும். அனுதினமும் தேவனை தேட வேண்டும். ஒரு மந்தையில் இருக்கிற ஆடு இன்னொரு மந்தைக்கு போகக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. அப்படி என்றால் நாம் தேவனிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 38 வாசி. மாயையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. பணக்காரனாகவன் எத்தனை பேர் விரும்பாதிருப்பான். வேதம் சொல்லுகிறது மாயையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்தும். அப்படி என்றால் கிறிஸ்துவாகி நமக்கு மாயை இருக்கக்கூடாது. ஒரு மாயமான உலகம், ஒரு மாயமான தோற்றம். எப்படி மாயமான தோற்றம்? கல்யாணம் என்பது ஒரு சடங்காச்சாரம். நாள் பார்க்கிறது மாயம், நாள் பார்க்கிற காரியம். அடுத்தது நட்சத்திரங்கள் பார்ப்பது, அடுத்தது சுப முகூர்த்தத்தை பார்ப்பது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே 90% ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நாள் பார்க்கிறார்கள், நட்சத்திரம் பார்க்கிறார்கள், ஜோசியம் பார்க்கிறார்கள், பொருத்தம் பார்க்கிறார்கள். மாயை, ஒரு மாயமான தோற்றம். கிறிஸ்தவன் என்கிற மாயமான தோற்றத்தை வெளியே காட்டுகிறார்கள். ஏன் அநேக ஊழியர்கள் நாள் பார்க்கிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளை உலகத்தோடு கலப்பு திருமணங்களிலே ஈடுபடுத்துகிறார்கள், விக்கிரக ஆராதனைகளை கலந்து கொள்ளுகிறார்கள். ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. மாயை பற்றி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிங்க பிரசங்கி புஸ்தகம் 1:2 வார்த்தை வாசிங்க. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அதுக்கு கீழ் வசந்த வாசிங்க. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பயன் என்ன? ஒரு பயனும் இல்லை. ஒரு மனுஷன் பிறக்கிறா ஒரு 80 வரைக்கும் வாழ்றான். முதல்ல 900 வாழ்ந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்தோடு சொல்லவில்லை, வேதம் நமக்கு சொல்லுகிறது 930 வாழ்ந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக இன்று வயது குறைக்கப்பட்டு விட்டது. வெள்ளத்தின் மிகுதியினால் 80. அதுக்கு மேல 110 இருக்கிறாங்க, அது அவனுடைய பலன். ஆனா இருந்து பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை, பரலோகத்துக்கு போக வேண்டும்.